ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம லாங்குவேஜ் லிங்குஸ்டிக்ஸில் யூனிட் 2 இருக்கிற ஹவு த ஸ்பீச் ஆர்கன் ஒர்க்ஸ் இன் இங்கிலீஷ் இதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க படிக்கலாம். ஹவு த ஸ்பீச் ஆர்கன்ஸ் ஒர்க்ஸ் இன் இங்கிலீஷ், அதாவது என்னென்னா நம்ம இங்கிலீஷ் பேசும்போது ஸ்பீச் ஆர்கன்ஸ் வந்து எப்படி வேலை செய்யுது. முதல்ல ஸ்பீச் ஆர்கன்ஸில் என்னெல்லாம் எதெல்லாம் ஸ்பீச் ஆர்கன்ஸ்குள்ளே வரும் அப்படின்னா, நம்மளோட ஓக்கல் கார்டு, டீத், லிப்ஸ், டங், டீத்ரிச், இதெல்லாமே தான் வந்து ஸ்பீச் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜென்ரலாக இந்த ஸ்பீச் ஆர்கன்ஸை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னா ஆக்டிவ் அண்ட் பேசிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஆக்டிவ்னா என்னென்னா எப்போவுமே அசைஞ்சிக்கிட்டே இருக்கும், பேசிவ்னா அசையாமல் ஒரே இடத்துல இருக்கும். இந்த ஆக்டிவ் ஆர்கன்ஸை மொபைல் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஆர்கன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது இல்லைன்னா லிப்ஸும் டங்கும் அப்படி தானே, நம்ம பேசும்போது நம்மளோட டங்கும் லிப்ஸும் மூவ் ஆகுது. அதனால தான் இது ஃப்ளெக்சிபிள் ஆர்கன்னும் மொபைல் ஆர்கன்னும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சில ஆர்கன்ஸ் வந்து மூவாகவே இருக்கும்ல, அந்த ஆர்கன்ஸ் என்னன்னா டீத், ரிச், டீத். இது எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேசிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா ஆக்டிவ் ஆர்கன்ஸ், அதாவது என்னென்னா நம்ம டங்கு வந்து எப்போ அந்த பேசிவ் ஆர்கன்ஸை டச் பண்ணுதோ அப்போ தான் வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். எப்படின்னா நம்ம பேசும் போது நம்மளோட டங்கு வந்து நம்மளோட டீத்தையோ நம்மளோட பேலட்டையோ டச் பண்ணும் போது தான் ஒரு சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா. அப்படி அதை டச் பண்ணுற பாயிண்ட் இருக்குல்ல, அது பேர் வந்து ஆர்டிகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஓக்கல் காட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓக்கல் காட்ஸ் நம்ம சவுண்ட்ஸ்னால நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர வேண்டியது ஓக்கல் காட்ஸ் தான். ஏன்னா அதில் தான் சவுண்ட் பாக்ஸ் இருக்குது, அதுலேருந்து சவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நம்மளோட ஓக்கல் கார்டில் ரெண்டு ஸ்மால் எலாஸ்டிக் டிஷ்யூ வந்து இருக்கான். இந்த ரெண்டு டிஷ்யூவும் வந்து ரெண்டு பக்கம் தள்ளி தள்ளி இருந்துச்சுன்னா ஒரு கேப் மாதிரி ஃபார்ம் ஆகும், ஒரு ஓப்பன் மாதிரி இருக்கும். அப்படி ஓப்பன் ஆகுது இருக்கும் போது ஏர் வந்து ஈஸியாக நம்ம லங்ஸ்லேருந்து வெளியே வரும். அப்படி ஈஸியாக வரதுனால நமக்கு வந்து ரொம்ப ஈஸி நம்ம நார்மலாக பேசுகிறோம். அது பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நார்மல் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பொசிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா கிளாத் இஸ் ஓப்பன். இப்போ வந்து கிளாத்திஸ் ஓப்பனாக இருந்தால் லங்ஸ்லேருந்து ஏர் ஈஸியாக வெளியே போகும், சவுண்ட் ரொம்ப நார்மலாக வரும்னு பார்த்தோம். இப்போ ஒரு வேளை அது வந்து க்ளோஸாக இருந்துச்சு அப்படின்னா என்னாகும்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ணி லங்ஸ் வந்து ஏற வெளியேற்றும். அப்படி ஏற்றும் போது இந்த மாதிரியான சவுண்ட்ஸ்லாம் வெளியேறோம்னா ப ச ஃப இந்த மாதிரி சொல்லும் போது ஒரு ப்ரெஷரோட ஃபஸ்ட்டு அழுத்தி சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி அது ஏர் புஷ் பண்ணி அனுப்புறதுனால தான் இப் இந்த மாதிரியான சவுண்ட்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகுதாம். அதுக்கப்புறமா ரொம்ப அதை அழுத்தி க்ளோஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா வைப்ரேட் ஆகி வரும். இன்னுமே கஷ்டப்பட்டு லங்ஸ் அதை ஏற வெளியேற்றும் போது வைப்ரேஷனோட சவுண்ட்ஸ் வருமா. எந்த மாதிரியான சவுண்ட்ஸ்னா இ, ஜூ, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லும் போது வைப்ரேஷன் க்ரியேட் ஆகுதுல, இது எல்லாமே வந்து கிளாத்திஸ் க்ளோஸாக இருக்கிறதுனால தானும். அதுக்கப்புறமா நம்ம பேலட் பற்றி பார்க்கலாம். இப்போ பேலட்னா என்னதுன்னா நம்ம மேல் வரிச பல்லுக்கு பக்கத்தில் ஒரு பார்ட் இருக்கலாம், நாக்கு கரெக்டாக மேலே அந்த இடத்த தான் நம்ம பேலட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து ஒரு கர்வாக வந்து இது இருக்கும். இது வந்து என்னென்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, ஒன்று ஹார்ட் பேலட், இன்னொன்று சாஃப்ட் பேலட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இதை வந்து வெள்ளம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இது வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளோட டங்க் வந்து நாசில் கிட்ட போச்சு அப்படின்னா அந்த சவுண்ட்ஸுக்கு பேர் நலிசல் சவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்னா மாம், என்னென்னா மூக்குலேருந்து சவுண்ட் வர மாதிரி இருக்குல்ல மாம், நம்ம வந்து மூக்கை மூடிடுறோம், ஆனால் அப்போ சவுண்ட் வந்து எங்கேருந்து வருது, இந்த ஏர் மூக்கு வழியாக வருது. அப்படி அது வரும்போது உருவாக்குற சவுண்ட்ஸை நாஸ்லிசல் சவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒரு வேளை நம்ம டங்கு சாஃப்ட் பேலட் கிட்ட ரைஸ் ஆச்சுன்னா அது நாசிலுக்கு போகிற அந்த ஏரை பிளாக் பண்ணிடும். அப்படி பிளாக் பண்ணும் போது நார்மலான சவுண்ட்ஸ் ஓரல் சவுண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகுமா, ஓகேவா. அதுக்கப்புறமா டங்கு, டங்கு தான் வந்து ஒரு மோஸ்டான மொபைல் ஆர்கன் அப்படின்னே சொல்லணும். நம்ம பேசுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது டங்கு தான். ஏன், சவுண்ட்ஸ் வர்றதுக்கு ஓக்கல் கார்டு உதவுது, ஆனால் நம்ம ஒரு லாங்குவேஜை பேசுறதுக்கு கிளியராக கிளாரிட்டியாக பேசுறதுக்கு எது காரணமாக இருக்கு, நம்மளோட டங்கு தான். டங்கால் முன்னால் வர முடியும், பின்னால் போக முடியும், மேலே போக முடியும், கீழே வர முடியும், இந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிளான ஒரு கெப்பாசிட்டி டங்குக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம ஒவ்வொரு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணும் போது டங்கு வந்து எல்லா இடமும் சுத்துமா, ஆனால் நம்ம மவுத்தில் எந்த ஒரு பார்ட்டையும் டச் பண்ணாது. என்னென்னா பேலட்டையோ டீத்தையோ எங்கேயுமே டச் பண்ணாமல் ஆனால் ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் வவ்வல் சவுண்டு. ஒரு வேளை டீத்தையோ வேறு ஏதாவது ஒரு பார்ட்டை மவுத்தில் இருக்க ஏதாவது ஒரு பார்ட்டை டச் பண்ணிட்டு அப்படின்னா அது வந்து கான்சோனன்ட் சவுண்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்கணும். இந்த டங்கு மொத்தம் மூணு வகையாக பிரிக்கிறாங்க. என்னென்னா கிளைடு, ஃப்ரண்ட், பேக் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வகையாக பிரிக்கிறாங்க, ஓகேவா. இப்போ அடுத்த நம்ம லிப்ஸ் பார்க்கலாம். லிப்ஸும் வந்து ஒரு மெயினான ரோலை வந்து மேக் பண்ணுது. என்னென்னா நம்ம ஒரு வார்டை எவ்வளோ கிளாரிட்டியாக சொல்கிறோம் அப்படிங்கிறது லிப்ஸை பொறுத்து தான் இருக்குது. இப்போது டங்கு வந்து நம்ம ஒரு லாங்குவேஜை கரெக்டாக பேசுறதுக்கு உதவுனாலும் நம்ம லிப் போஷன் கரெக்டாக வச்சாதான் அந்த சவுண்ட் வந்து கேட்குறவங்களுக்கு கிளாரிட்டியாக கேட்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், நம்ம இ அப்படின்னு சொல்லும் போது நம்ம லிப்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்கு பதிலாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஈன்னு சொன்னீங்கன்னா அந்த சவுண்டு கரெக்டாக கேட்குறவங்களுக்கு விழுமானா வேறு சவுண்டு மாதிரி தானே வரும்.
அதனால லிப்ஸும் வந்து ஒரு மெயினான ரோலை வந்து பிளே பண்ணுது. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, பென் அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட லிப்ஸ் வந்து ஒரு நியூட்ரல் போஷனுக்கு வருது. இதே நம்ம காட் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட லிப் வந்து ஒரு ஓப்பன் ரவுண்டட் போர்ஷனுக்கு வருதான். இதே நம்ம ஃபூல் அப்படின்னு சொல்லும் போது ஒரு க்ளோஸ் ரவுண்டட் போர்ஷனுக்கு வருதான். இந்த மாதிரி எந்த பொஷனை பொறுத்து தான் ஒரு வேர்டோட குவாலிட்டியே அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா டீத், டீத் வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுதானா? ஆமாம், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட டங்க் வந்து டீத்தை டச் பண்ணும் போது என்னென்னா, டங்க் வந்து நம்ம வேர்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும்போது மூவ் ஆகும். அப்படி அது மூவ் ஆகி டீத்தை வந்து டச் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரியான சவுண்ட்ஸ்லாம் வருமா, என்னென்னா டேங்க்ஸ், திங்க், இதெல்லாம் நீங்கள் சொல்லி பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து டீத் ரிட்ஜ் வந்து போகலாம். டீத் ரிட்ஜ்னா என்னதுன்னா, டீத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது, அதாவது மேல்வச பல் இருக்குல்ல, அதுக்கு கரெக்டாக கிட்ட இருக்கிற இடத்த தான் டீத் ரிட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுக்கு ஆல்பியோலஸ் அப்படிங்கிற இன்னொரு சயின்டிஃபிக் நேமும் இருக்குது. இப்போ நம்மளோட டங்க் வந்து டீத் ரிட்ஜை டச் பண்ணுச்சுன்னா இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். டெயின், லேக், ஜூ, இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் ஒரு சவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா இத்தனை ஆர்கன்ஸும் ஒழுங்காக வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம அழகாகவும் தெளிவாகவும் பேச முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோதான், இப்படி தான் சவுண்ட்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.